தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் பகுதியில் உணவு குடிநீர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு இன்று ராத்திராக உள்ள உணவு உடுக்க உடை இருக்கும் இல்லாமல் இந்த மக்கள் தொடர்ச்சியாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மூன்று நாட்களாக தண்ணீர் வசதி இல்லாதனால இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை அவர்கள் மறித்து சென்று சாலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மக்கள் அனைவரும் மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சி நம்ம களத்தில் இருந்து பார்க்க முடிகிறது. மூன்று நாட்களாக அதிகாரிகளும் எங்களை வந்து தம் கோரம்பளம் பகுதிக்கு வரவில்லை. அதே போல அமைச்சர்களும் சரி, அதே போல மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது அவர்கள் போராட்டத்தில் காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதனால் திருநெல்வேலி டு தூத்துக்குடி சாலை முழுவதுமாக மிகுந்த போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் சாலை முறை ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இந்த திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி சாலை கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவந்திருக்கக்கூடிய சூழல் நம்ம கலந்து பார்க்க முடிகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதை போல பெரியவர்கள் என அனைவருமே இந்த இடத்துல வந்து சாலை முறையில் ஈடுபடக்கூடிய நிலை குடிக்க தண்ணி, பிள்ளைகளுக்கு குடிக்க பால், இதை மட்டும்தான் கேட்க முடிஞ்சு, வேற எதுவுமே கேட்கல. எங்களுக்கு 6000 கொடுங்க, 10000 கொடுங்க, நாங்க கேட்கல. வீடு வீடுல இடிஞ்சு துணி கொடுத்த துணி கிடையாது சார், எல்லாமே பக்கத்து ஊருக்காரங்க கொடுத்த சட்டை பயன்படுத்திதான். வேற எதுவுமே எங்கள்ட்ட கிடையாது. எங்களுக்கு என்ன செய்ய, குடிக்க தண்ணி கொடுங்க, தாகத்துக்கு பிள்ளைகளுக்கு பாலை கொடுங்க, இது மட்டும் செஞ்சா போதும். இந்த போராட்டமே கிடைச்சு கழிச்சு கொண்டு போயிடும். வேணாம் 2015 வெள்ளம் வரும்போது இடுப்பாளர் தண்ணி குடிச்சு, இப்ப 2023 எங்க வாழ்வாதாரத்தை சீரழிச்சிட்டு எங்களுக்கு உண்ணு உட உடுத்த உட உண்ணு உணவு எதுவுமே கிடையாது, குடிக்க தண்ணி எதுவுமே கிடையாது. அவ்வளவு வீட்டுலயுமே கலந்து தண்ணி கிடைக்கும். அவங்களுக்கு அதிகரிச்சு ஏதாரம் டிவி எல்லாம் ஒரு ஊருக்காண்டி ஒரு தெருக்காண்டி பேசுவோம், ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காண்டி தான். சென்னையில் நடந்திருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல, அவங்களுக்கு பாதிப்பு எங்க கண்ணால பாடணும் இல்ல. 1077 நம்பர் கொடுத்துருக்காங்க சார் உதவி, எனக்கு ஒரு நம்பர் கூட ரீச் ஆகல, மக்கள் போகல சார், இங்க யாருமே போகல, எல்லா நெட்வொர்க்குமே இப்ப நீங்க போற நியூஸ் லைவா போகாது சார். அவளுக்குள்ள டவர் முடக்க இருக்கு, அது கவர்மெண்ட் சீர் பண்ணி கொடுக்கட்டும். எங்க நாங்க அழுகுந்த கண்ணீர் கவர் மக்களுக்கு தெரியட்டும், அது கவர்மெண்ட் நேரில் பாக்கட்டும். நாங்க எதுவுமே கேட்கல, எங்களுக்கு உடனடியாக குடிக்க தண்ணியும் குடிக்க பால் மட்டும் கொடுங்க போதும். குறிப்பாக இந்த மக்கள் கேட்பது என்றால் 3 நாட்களாக தண்ணீர் மற்றும் தற்போது யாரும் இந்த குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது பெண்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகள், அதே போல ஒவ்வொரு இந்த பகுதி கோரப்பள்ளம் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில தேசிய நெடுஞ்சாலை முற்றுகையிட்டு சாலை முறை இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது எஸ்பி தூத்துக்குடி எஸ்பி அவர்கள் நேரடியாக இந்த பகுதியில் வந்து பொதுமக்களோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இவர்கள் போராட்டத்தில் மேற்பட்டோர்கள் வணக்கம்மா என்ன பிரச்சனைமா, என்ன என்ன எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குமா? நைட்டு 8:30 சோத்த கொண்டு வந்து போட்டா யார் சார் சாப்பிடா? பச்சை பிள்ளைகள் போற சுருண்டு தண்ணி தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, பிஸ்கட் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, தண்ணி வரும் கிடையாது. என்ன சார் யாரு இன்னும்
உடனடியாக அதிகாரிகள் எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்கு கோரிக்கை. ரமேஷ் பிரசாத்.